இன்றைய தலைப்புச் செய்திகள். டெல்டா மாவட்டங்களில் கால்வாய் தூர்வாரும் பணிகள் 8 மற்றும் 9 தேதிகளில் ஆய்வு செய்ய முதலமைச்சர் திட்டம். துணைவேந்தர் மாநாட்டை அரசியலுக்காக ஆளுநர் பயன்படுத்தி உள்ளார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் 7 பேர் பணியிட மாற்றம். மதுரை சேலம் மாநகராட்சிகளுக்கு புதிய ஆணையர்கள் நியமனம். அம்பத்தூர் ஆவின்பால் பண்ணையில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டதால் சர்ச்சை. 2 மாத ஊதியம் கேட்டு நுழைவாயிலில் போராட்டம். நெல்லை மாவட்டம் அகத்தியமலையில் விடப்பட்டது அரிக்கொம்பன் யானை. News 7 தமிழுக்கு கிடைத்த பிரத்யேக காட்சிகள். ஒடிஷாவில் 3 ரயில்கள் விபத்துக்குள்ளான சம்பவம். வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய சிபிஐ. உக்ரைனில் அணை தகர்க்கப்பட்டதால் வேகமாக வெளியேறும் தண்ணீர். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வணக்கம். News 7 தமிழ் பிரைம் செய்திகளுக்காக நான் ஸ்ரீதர் நாராயணன். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் வரும் 8-9 தேதிகளில் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். குறுவை சாகுபடிக்காக வருகின்ற 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து வைக்க உள்ளார். இந்த நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசன கால்வாய்கள் நீர்நிலைகளில் நடைபெறும் தூர்வாரும் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. அந்த பணிகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி மறைமுகமாக விமர்சித்ததற்கு அமைச்சர்கள் பதிலளித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி, தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதற்குண்டான சாதகமான சூழலை உருவாக்க வேண்டுமென தெரிவித்தார். மேலும் முதலீட்டாளர்களை சந்தித்து கேட்பதாலோ அல்லது பேசுவதாலோ மட்டுமே முதலீடுகள் வந்துவிடாது எனவும் கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணத்தை ஆளுநர் விமர்சித்த நிலையில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, பொன்முடி, மா சுப்பிரமணியன் ஆகியோர் விளக்கம் அளித்துள்ளனர். கல்விச் சூழ்நிலை சரியில்லை என்பதைப் போலவும், வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை என்பதைப் போலவும், அதேபோல் தொழில் முதலீடுகள் ஒரு நாட்டிற்கு வருவது என்பது ஏதோ தொழில் முதலீட்டு ஈர்ப்பு பயணங்கள் வாயிலாகவோ அல்லது தொழில் முதலீட்டாளர்கள் பேசுவதனால் மட்டுமே வந்துவிடாது என்று அண்மையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்தை மறைமுகமாக சுட்டிக்காட்டி ஆளுநர் அவர்கள் அதில் கருத்துக்களை தெரிவித்து முழுக்க முழுக்க அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை தன்னுடைய அரசியலுக்காக அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பயணங்களை ஏதோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டுமா மேற்கொண்டிருக்கிறார்? இன்றைய ஒன்றிய அரசினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள், அவர்களே கூட குஜராத் முதலமைச்சராக இருக்கிற போது எத்தனை நாடுகளுக்கு பயணம் செய்தார், அப்படி அப்படி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்போதெல்லாம் இங்கே அவர் போய் பார்க்கக்கூடிய இடத்தில் இங்கே உகந்த சூழ்நிலை இல்லை என்று அர்த்தமா, அல்லது அவர் போய் பார்ப்பதெல்லாம் சரி என்று அவர் சொல்கிறார் என்று கேட்டால், நான் கேட்க விரும்புவது, இதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதை விட உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி இப்போது இந்த கேள்வியை கேட்க வேண்டும். எங்களை நோக்கி இயக்கக்கூடிய இந்த அஸ்திரம் என்பது உள்ளபடியே நம்முடைய பாரத பிரதமரை நோக்கி கவர்னர் அவர்கள் எழுதியிருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஏன் மோடி அவர்கள் வெளிநாட்டிலே போய் நாங்கள் எல்லாத்தையும் செய்ய போகிறோம்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போனதே கிடையாதா? பல முறை வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார். அதே போல தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்ற முறை பயணம் செய்து வந்திருக்கிற பொழுது கூட இங்கே மறுபடியும் அவர் கொண்டு வந்து பல 8,000 கோடி ரூபாய் அளவிற்கு இன்று முதலீடுகள் தமிழகத்திலே செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சர்களுடைய வெளிநாட்டு பயணத்தினுடைய விளைவுதான். அதே மாதிரி தான் இப்பயும் நேஷனல் லெவல் பன்னாட்டு அளவிலே தொழிற்சாலைகள் வளர வேண்டும், கல்வி வளர வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். இதையெல்லாம் பாராட்ட மனமில்லை என்றாலும் அரசியல் செய்கிற அளவிற்கு ஆளுநர் இறங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த மாதிரி அரசியல் செய்வதற்காக அங்கே சென்றிருந்தது தவறு என்றுதான் என்னை பொறுத்தவரையில் நான் கருதுகிறேன். இபிஎஸ் போன்ற பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வெளிநாட்டு பயணத்தை விமர்சித்த போது ஒரு கருத்தை சொன்னேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து அக்கறை இல்லாதவர்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து பெரிய அளவில் கவலைப்படாதவர்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து யோசிக்கவே தெரியாதவர்கள் சொல்லுகிற ஒரு விமர்சனமாகத்தான் அது இருக்கிறது. அது எல்லோருக்குமே பொருந்தும். அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணையில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்ட தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை அம்பத்தூரில் இயங்கி வரும் ஆவின் பால் பண்ணையில் ஹரிவோம் என்கிற ஒப்பந்த நிறுவனத்தின் சார்பாக 30க்கும் மேற்பட்ட சிறார் தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டதாக புகார் எழுந்தது. அவர்கள் அங்கு ஐஸ்கிரீம் பேக்கிங் பிரிவில் பணியாற்றியது தொடர்பான வீடியோ வெளியானது. ஆவின் பால் பண்ணையில் கடந்த 2 மாதங்களாக பணியாற்றிய குழந்தை தொழிலாளர்களுக்கு ஒப்பந்த நிறுவனம் உரிய ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட சிறார்கள் ஆவின் நுழைவு வாயில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது ஆவினில் குழந்தை தொழிலாளர்கள் பணியாற்ற வாய்ப்பு இல்லை எனவும் குழந்தை தொழிலாளர் பணியாற்றியது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சார் வணக்கம். நம்ம சென்னை அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணையிலிருந்து சிறுவர்கள் பணிபுரியும் காட்சிகள் வந்து வெளியாயிருக்கு, அதற்கான எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க சார்? அதாவது இப்ப வந்து ஒரு சில பத்திரிகைகள்ல வந்து தொலைக்காட்சியில அம்பத்தூர்ல வந்து இப்படி வேலை செய்ததா செய்தி ஓடுவதாக கேள்விப்பட்டேன். நான் ஏற்கனவே இதுக்கு தகவல் வந்த உடனே அபிஷியல்ஸ் வச்சு நான் வெரிஃபை பண்ணியாச்சு. அவங்க சொல்ற மாதிரி நிறைய நம்பர் ஆட்கள் வேலை பண்ணாங்கன்னு சொல்லி நிச்சயமாக வாய்ப்பே இல்லாத ஒன்று. ஏன்னா லேபர்ல சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஏற்கனவே கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாலு சைன் சம்பளம் கொடுக்கல, சில ஆட்கள் ரெகுலரா வேலை பண்ணிட்டு வேற இருந்துருக்கு. அது சம்பந்தமா நாங்க 2 நாட்களுக்கு மேல கூட்டம் வச்சு அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான வார்னிங் கொடுத்து இன்றைக்கு வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் கூட சிறப்படுது. காலையில சிறுவர்கள் வந்து வேலை அமைச்சப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு இல்லை, அதையும் மீறி அப்படி இருந்தா உடனடியாக தீவிரமாக விசாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது, அதாவது அந்த மேன் பவர் சப்ளை நிறுவனம் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் 7 மூத்த IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக இயற்கை வளங்களுக்கென்று தனியாக துறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தலைமைச் செயலாளர் பணீந்தர் ரெட்டி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இயற்கை வளங்கள் துறையை கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்க பதிவாளராக இருந்த சண்முக சுந்தரம் IAS போக்குவரத்து துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே சமயம் போக்குவரத்து துறை ஆணையராக இருந்த நிர்மல்ராஜ் IAS மண்ணியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அந்த துறையின் ஆணையராக பதவி வகித்த ஜெயகாந்தன் IAS மகளிர் மேம்பாடு மற்றும் சமூக நலத்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். சமூக நலத்துறை இயக்குநராக இருந்த டி ரத்னா IAS மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரியத்தின் செயல் இயக்குநராக சிம்ரன்ஜித் சிங் கஹ்லோன் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல மதுரை மாநகராட்சி ஆணையராக பிரவீன்குமார் IASஐ நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாநகராட்சி ஆணையராக எஸ் பாலச்சந்தர் IAS நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் பிடிபட்ட அரிக்கொம்பன் யானையை அப்பர் கோதையாறு வனப்பகுதியில் வனத்துறையினர் பாதுகாப்பாக இறக்கிவிட்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த அரிக்கொம்பன் யானையை வனத்துறையினர் நேற்று காலை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். கும்கி யானைகளின் உதவியுடன் லாரியில் ஏற்றப்பட்ட அரிக்கொம்பன் யானையை நெல்லை மாவட்டம் அகத்தியமலை யானைகள் காப்பக வனப்பகுதியில் விட வனத்துறையினர் கொண்டு சென்றனர். அந்த பகுதியில் யானையை விட எதிர்ப்பு தெரிவித்து மணிமுத்தாறு சோதனை சாவடியில் SDBI கட்சியினரும் பாபநாசம் முண்டந்துறை புலிகள் காப்பக சோதனை சாவடி முன்பு காணியின மக்களும் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து நெல்லை மாவட்டம் களக்காடு முன்னதுரை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட அகத்தியமலை யானைகள் காப்பக பகுதியான அப்பர் கோதையாறு வனப்பகுதியில் அரிக்கொம்பன் யானைக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு இன்று அதிகாலை பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்டது. தொடர்ந்து 13 பேர் கொண்ட வனத்துறை குழுவினர் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். ஒடிஷா ரயில் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து CBI அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். கடந்த 2ஆம் தேதி ஒடிஷா மாநிலம் பாலசோர் அருகே சரக்கு ரயில், கோரமண்டல் விரைவு ரயில், ஹவுரா விரைவு ரயில் ஆகிய 3 ரயில்கள் ஒரே நேரத்தில் விபத்துக்குள்ளாகின. இதில் 278 பயணிகள் உயிரிழந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து CBI விசாரணை மேற்கொள்ள ரயில்வே வாரியம் பரிந்துரைத்தது. இந்த நிலையில் 10 பேர் கொண்ட CBI அதிகாரிகள் குழு விபத்து நடைபெற்ற இடத்தில் ஆய்வு மேற்கொண்டது.
அப்போது தடயவியல் நிபுணர்களும் அவர்களுடன் இணைந்து தடயங்களை சேகரித்தனர். இந்த ஆய்வை தொடர்ந்து ரயில் விபத்து குறித்து சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிந்தனர். ரயில் விபத்து குறித்து பல்வேறு கோணங்களில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் தென்கிழக்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒடிஷாவில் விபத்து நடந்த பகனகா ரயில் நிலையத்தில் உள்ள கருவிகளை சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக களத்திலிருந்து நமது துணை ஆசிரியர் அன்சர் அலி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஒடிசா மாநிலத்தில் விபத்து நடந்த பாகனகா பசார் ரயில் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். விபத்து நடந்த அன்று பணியில் இருந்த அனைவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தென்கிழக்கு ரயில்வே சிபிஆர்ஓ ஆதித்யகுமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். காலை இந்த பகுதிக்கு வந்த சிபிஐ அதிகாரிகள் முதலில் விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு செய்தனர். அதன் பின்னர் அங்கிருந்து ரயில் நிலையம் சென்று ரயில் நிலையத்தில் இருந்த கருவிகளையும் ஆய்வு செய்துள்ளனர். இன்டர்லாக்கிங் பிரச்சனையால் ஏற்பட்டுள்ள விபத்து என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான விசாரணையை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் சிபிஐ சில குழுக்களாக பிரிந்து விசாரணை நடத்துவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த பகுதிக்கு வந்த சிபிஐ அதிகாரிகள் முதலில் இங்கு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அங்கிருந்து ரயில் தடங்கள் வழியாகவே நடந்து சென்று ரயில் நிலையத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தவிர இந்த ரயில் விபத்து நடைபெறும் பொழுது பணியில் இருந்த ரயில் நிலைய மேலாளர், உதவி மேலாளர் மற்றும் பணியில் இருந்த ஒவ்வொருவர் உட்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினரும் ஒருபுறம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விசாரணையும் அறிக்கையையும் சிபிஐ வசம் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தொடங்கிய இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் எலக்ட்ரானிக்கல் இன்டர்லாகிங் காரணமாகத்தான் இந்த விபத்து நடைபெற்றது என்பது தெரிய வந்துள்ளது. அது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த எலக்ட்ரிக்கல் இன்டர்லாகிங் எவ்வாறு நடந்தது, மேனுவல் பிரச்சனையால் இது நிகழ்ந்ததா என்பன உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் அவர்கள் ஆராய்ந்து வருகிறார்கள். பொதுவாக ரயில்வேயில் எலக்ட்ரிக்கல் இன்டர்லாகிங் என்பது அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்றுதான் என்றாலும் அப்படி நிகழும் போது அவை சேஃப் மோடு எனப்படும் அந்த நிலைக்கு சென்றுவிடும் என்றும், சேஃப் மோடில் சென்றால் ரயில்கள் இயங்குவது அனைத்தும் நிறுத்தப்பட்டுவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே எலக்ட்ரிக்கல் இன்டர்லாகிங் நிகழும் பொழுது ரயில் சென்று கொண்டிருந்திருக்கிறது, இதனால் தான் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நேராக செல்ல வேண்டிய கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக்கிங் காரணமாக தடம் மாறி முழு வேகத்தில் 128 கிலோமீட்டர் வேகத்தில் சரக்கு ரயில் மீது மோதி இருக்கிறது. இதனால் தான் விபத்து நிகழ்ந்திருக்கிறது. எனவே எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக்கிங் நிகழும் போது மேனுவல் மோடுக்கு, அதாவது சேஃப் மோடுக்கு ஏன் செல்லவில்லை என்பது தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான அறிக்கை விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்படும் என்றும், அதுவரை விபத்துக்கான காரணம் தொடர்பாக வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், ஒடிசாவில் இருந்து. இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 400 மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளுக்கு சுமார் 200,000 பேர் விண்ணப்பித்தனர். நடப்பு கல்வியாண்டிற்கான பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு ஆன்லைன் வழியாக அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்க உள்ளது. அன்றைய தினம் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கி 5ஆம் தேதி வரை நடக்கவிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தரவரிசை பட்டியல் வரும் 26ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. ஹோசூர் அருகே விளைநிலத்தை கையகப்படுத்தி சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளில் 3 பேர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரை அடுத்த உத்தனப்பள்ளி, நாகமங்கலம், அயர்னப்பள்ளி ஆகிய ஊராட்சி பகுதியில் சிப்காட் அமைப்பதற்காக விளைநிலங்கள் உட்பட 3,500 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் எதிரே 153வது நாளாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று முதல் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 142 நாட்களாக போராட்டத்தில் கலந்து கொண்ட முதியவர் அன்னையப்பா மன உளைச்சல் காரணமாக நேற்று உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட முதியவர்கள் 3 மயக்கமடைந்ததால் பரபரப்பு நிலவியது. தர்மபுரி மாவட்ட முன்னாள் ஆட்சியரும் தற்போதைய சென்னை அறிவியல் நகரின் துணைத் தலைவருமான மலர்விழி IAS வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர்.
தருமபுரி மாவட்ட ஆட்சியராக 2018 முதல் 2020 வரை மலர்விழி பணிபுரிந்த போது மாவட்டத்தில் உள்ள 251 கிராம ஊராட்சிகளுக்கு சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி மற்றும் இதர கட்டணம் என மொத்தம் 125,500 எண்ணிக்கையில் ரசீது புத்தகங்களை கொள்முதல் செய்து விநியோகம் செய்துள்ளார். இந்த புத்தகங்கள் கொள்முதல் செய்ததில் 2 தனியார் நிறுவன உரிமையாளர்களுடன் கூட்டு சேர்ந்து மலர்விழி 1,31,77,000 ரூபாய் கையாடல் செய்ததாக மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறைக்கு புகார் வந்தது. இதன் அடிப்படையில் மலர்விழி உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள மலர்விழி வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். சென்னையில் 5 இடங்களிலும், விழுப்புரம் மற்றும் தருமபுரியில் தலா 1 இடத்திலும் மற்றும் புதுக்கோட்டையில் 3 இடங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்ட திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 7 நாளில் திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் ஊர்வலமாக சென்ற வரதராஜ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் மேள தாளங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேசிய கல்வியியல் தரவரிசை பட்டியலில் ஐஐடி சென்னை எப்படி முதலிடத்தில் உள்ளது என்பது குறித்தும், ஐஐடி சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டங்கள் குறித்தும் ஐஐடி சென்னையின் இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்க்கலாம். இது சக்ஸஸ் வந்து எல்லாரும் கொஹசிவாக வேலை செஞ்சுருக்கோம். நாங்கள் ஃபேக்கல்டி, ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ், அலுமினை, இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாரும் வந்து இதுக்கு முழு ஒத்துழைப்போட எல்லாருமா ஒரு கொஹசிவாக வேலை செஞ்சதுனால தான் இந்த மாதிரியான ஒரு நல்ல பொசிஷனில் எங்களால் அதை சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது. அதாவது மேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஈஸி, மெயின்டைனிங் இஸ் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு அதே மாதிரி ஒரு டாப் ரேங்க் வர்றது ஈஸி, அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 8 வருஷமாக அதை மெயின்டைன் பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டாக தான் கருதுகிறோம். பாம்பு கடித்து உயிரிழந்த சிறுமியின் அல்லேரி மலை கிராமத்துக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இலவச ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அல்லேரி மலை கிராமத்தில் பாம்பு கடித்த சிறுமி முறையான சாலை வசதி மற்றும் மருத்துவ வசதி இல்லாததால் உயிரிழந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து அல்லேரி மலை கிராமத்துக்கு சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. இந்நிலையில் அல்லேரி மலை கிராமத்துக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லேரி மலைப்பகுதியிலிருந்து செயல்படும் இந்த புதிய இலவச அவசர ஊர்தி சேவையை மாவட்ட ஆட்சியர் குமரவேல் பாண்டியன் மற்றும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இனி விறுவிறு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள அரசு பள்ளியில் இருந்த மகாத்மா காந்தியின் சிலையை உடைத்த நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக பள்ளி முறையாக பராமரிக்கப்படாததால் சமூக விருதுகளின் கூடாரமாக மாறியுள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கோடை மழை பெய்ததால் உப்பளங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வேதாரண்யம் பகுதியில் 7 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்ததால் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி முழுவதுமாக சேதமடைந்துள்ளன. உப்பளங்களில் சேமித்து வைத்துள்ள உப்புகள் மழைநீரில் கரைந்து வீணான நிலையில் உப்பு பாத்திகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். சிவகங்கையில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பேருந்துநிலைய கட்டடத்தின் கட்டுமான பணிகள் தரமற்ற முறையில் நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. செங்கல் கட்டுமானம் தொட்டாலே பெயர்ந்து வரும் நிலையிலும் சிமெண்ட் கலவை தரமில்லாமலும் இருப்பதை அதிகாரிகள் நேரில் ஆய்வு நடத்தி உறுதி செய்தனர். தரமற்ற கட்டுமானங்களை மாற்ற அதிகாரிகள் உத்தரவிட்டும் அதனை சரி செய்யாமல் அவசர கதியில் மீண்டும் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே லாரி ஓட்டுநரை பொம்மை துப்பாக்கி காட்டி மிரட்டிய 2 இளைஞர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தாராபுரம் பிரிவு திருச்சிக்கோவை நெடுஞ்சாலையில் அதிக வெளிச்சத்துடன் சென்ற லாரியை தடுத்து நிறுத்திய 2 இளைஞர்கள் ஓட்டுநரிடம் சத்தம் போட்டுள்ளனர். மேலும் காரில் வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி அவர்கள் ஓட்டுநரை மிரட்டியதாக தெரிகிறது. இது தொடர்பான புகாரில் இளைஞர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது அவர்கள் வைத்திருந்தது பொம்மை துப்பாக்கி என தெரியவந்தது. வேலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சினால் குண்டர் தடுப்புச் சட்டம் பாயும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும் பொருட்டு வேலூர் சரக டிஐஜி முத்துசாமி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையிலான காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக 20 பேர் கைது செய்யப்பட்டனர்.
மேலும் 12,800 லிட்டர் சாராய உரல், 793 லிட்டர் கள்ளச்சாராயம் கண்டுபிடிக்கப்பட்டு அடுக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சோழ வந்தால் ஜனகை மாரியம்மன் கோயிலில் வைகாசி தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. May 22 குடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பொதுமக்கள் வழிநடுக அம்மனை வரவேற்று பூஜைகள் செய்தனர். மேலும் மாம்பழம், வாழைப்பழம், நாணயங்கள் ஆகியவற்றை அம்மனுக்கு சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை காளையார் கோவிலில் வைகாசி பிரம்ம உற்சவத்தை முன்னிட்டு வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி பவனி வந்து அருள் பாலித்தார். பெரிய ரிஷப வாகனத்தில் சொர்ணவள்ளி அம்பாள் சமேத சொர்ண காளீஸ்வரரும், இரண்டு சிறிய ரிஷப வாகனங்களில் சவுந்தர நாயகி அம்பாளும் மீனாட்சி அம்மனும் பவனி வந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி மற்றும் அம்மனை வழிபட்டனர். யானையிடம் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக சென்னாயும் புலியும் தலைத்தறிக்க ஓடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி அமைந்துள்ள கர்நாடகத்தின் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் சென்னாயை திடீரென புலி ஒன்று துரத்தியது. அப்போது புலியிடம் இருந்து தப்பிக்க சென்னாய் வேகமாக ஓடியது. எதிரே வந்த காட்டு யானை மிகுந்த ஆக்ரோஷத்துடன் சென்னாய் மற்றும் புலியை துரத்தியது. இதனை சற்றும் எதிர்பாராத சென்னாயும் புலியும் யானையிடம் இருந்து தப்பிக்க தலைத்தறிக்க ஓடியது. ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் இதுவரை 101 பேரின் உடல்களை உறவினர்களால் அடையாளம் காண முடியவில்லை என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 மூன்று ரயில்கள் விபத்துக்குள்ளானதில் 278 பேர் உயிரிழந்தனர். சுமார் 1,100 பேர் காயமடைந்த நிலையில் 900 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். ஒடிசாவின் பல்வேறு மருத்துவமனைகளில் 200 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 101 நபர்களின் சடலங்களை உறவினர்களால் அடையாளம் காண முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச ஓபன் பேட்மிண்டன் தொடரில் ஒற்றையர் ஆடவர் பிரிவில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் ஒற்றையரில் இந்திய தரப்பில் ஸ்ரீகாந்த், லக்ஷயா சென், HS பிரணாய், பிரியன்ஷு ரஜவாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். முதல் சுற்றில் தாய்லாந்து வீரர் கந்தா போன் வாங்ரோனை 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் தோற்கடித்து இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை நிலவரங்களை தற்போது பார்க்கலாம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 30 ரூபாய் அதிகரித்து 5,600 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 44,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராம் 1க்கு 30 காசுகள் உயர்ந்து 78 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய வர்த்தக நேர நிறைவில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் குறியீட்டு எண் 5 புள்ளிகள் அதிகரித்து 62,792 தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி குறியீட்டு எண் 5 புள்ளிகள் அதிகரித்து 18,599 இருந்தது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவிய வெப்பநிலையை தற்போது காணலாம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்டா மாவட்டங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் தூர்வாரும் பணிகளை வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் ஆய்வு செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். துணைவேந்தர் மாநாட்டை அரசியலுக்காக ஆளுநர் பயன்படுத்தியுள்ளதாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மூத்த IAS அதிகாரிகள் 7 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணையில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. அரிக்கொம்பன் யானை நெல்லை மாவட்டம் அகத்திய மலையில் பாதுகாப்பாக விடப்பட்டது. ஒடிஷாவில் 3 ரயில்கள் விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து CBI வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. உக்ரைனில் அணை தகர்க்கப்பட்டதால் 1,000,000,000 மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இத்துடன் 6 மணி பிரைம் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் News 7 தமிழோடன். வணக்கம்.